ஹாய், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போகிற போக்க பார்த்தா நமக்கு கவுன்சிலிங் வந்து நடக்குமா நடக்காதா இல்லை ரொம்ப லேட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் முதுநிலை மருத்துவ படிப்பு கலந்தாய்வு மேலும் 4 வாரங்களுக்கு ஒத்திவைப்பு, உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். ஸோ இந்த நீட்டோட ரிசல்ட் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. எப்போ நீட்டோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், நீட்டோட கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகுதான் நமக்கு என்ன செய்வாங்கன்னா, பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தீர்ப்பை வந்து 4 வாரத்துக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த நீட் மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வில் வந்து 10% இடஒதுக்கீடு கீழ் சேர்க்கையில் பெறுவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட பிரிவினருக்கு என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நிர்ணயம் செஞ்சுருந்தாங்க. ஸோ இதுக்கான வருமான வரம்பு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 8 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமான உச்ச வரம்பு என்ன செஞ்சுருந்தாங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் இதை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கிறனால இதோட அடுத்த ஒத்திவைப்பு எப்போ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வாரத்துக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து மறுபடியும் நமக்கு எப்போ வருது அப்படின்னா ஜனவரியில் தான் வருது. ஸோ ஜனவரியில் வந்ததுக்கப்புறவு அதில் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்த்து தான் நமக்கு என்ன செய்வாங்கன்னா நீட்டோட கவுன்சிலிங்கே நடக்கும். இந்த நீட்டோட கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா வருஷமுமே பாராமெடிக்கலுக்கான கவுன்சிலிங் என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எதுக்காண்டி நீட் கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீட்டில் இடம் கிடைக்காத மாணவர்கள் கூட பாராமெடிக்கல் கோர்சஸ்லேயாவது அட்லீஸ்ட் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, நீட் கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே வந்து இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளே ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்களால் இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களால் நீட் கவுன்சிலிங் பின்தள்ளி போகிறதுனால நீட் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே என்ன செய்கிறாங்கன்னா பாதிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. பட் வேறு வழியே இல்லை. நீட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு 4 வீக்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் இது வந்து நம்மளோட பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுறதுக்குள்ள சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா எடுத்தேன் கவுத்தேன்னு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, இந்த நீட்டோட ரிசல்ட் வந்து சீக்கிரம் வர முடியுமா அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. நீட் கவுன்சிலிங் வராட்டாலும் நாங்கள் வந்து கவுன்சிலிங்கை வந்து நடத்திடுவோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெளியில் வந்து பரவுது, கசிஞ்சிட்டு இருக்குது. பட் அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என்னை பொறுத்தவரையில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 4 வீக்ஸ் வந்து பாராமெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியும் என்ன செய்வாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. அதோட உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நமக்கு பாராமெடிக்கலுக்குள்ள கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கே நம்ம என்ன செய்ய முடியும்னா வர முடியும். ஸோ எப்படினாலும் டிலே ஆகும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். நமக்கு இந்த நீட் கவுன்சிலிங் முடிஞ்சு நமக்கு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கிறது தான் எப்போவுமே நல்லது. அப்போ தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த மாதிரி கோர்ஸ்க்கு போய் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது தான் குறைஞ்ச கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட என்ன செஞ்சிடும் அப்படின்னா பாராமெடிக்கல் கிடச்சிடும். இல்லை, நீட் கவுன்சிலிங் நடக்காமல் நமக்கு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் நடந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷம் வந்து வேஸ்ட் பண்ணுறத விட பேசாமல் பாராமெடிக்கல்லையாவது ஜாயின் பண்ணுவோம்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே வரும்போது நம்மளோட மாணவர்களுக்கு அது ரொம்பவே பாதிப்பாக இருக்கும். ஸோ பெட்டர் இந்த நீட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறவு நமக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.